நம்ம வீடியோ என்ன பார்க்க போதுன்னா வேடா பார்த்து அணிமீத பார்க்க போறோம் அதுக்கு மேலே புதுசு ஏதாவது மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப எபிசோட் நம்பர் பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த போட்லாம் நம்ம இருந்த பிறகு ஓட்டிட்டு வந்துட்டு அப்ப நம்ம இரண்டு என்ன காப்பாற்றுக்கிற தேங்க்ஸ் சொல்றா அதுக்கு இந்த ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா நீ தேங்க்ஸ் அவசியமில்ல ஒரு விஷயம் நல்லா புடிச்சிக்கோ நான் காப்பாற்றவே வரல நான் காப்பாற்றவேதான் இவ சிஸ்டர் இல்லை அதனால தான் காப்பாத்துக்கு வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க

அப்ப நம்ம சீனர் என்ன சொல்றேன்னா எங்களை பத்தி தெரியுமே என்னென்ன பத்தி அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரு ஸ்டோரி பத்தி தெரியும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருந்தாரு அவரு யாருமே எதிர்க்க முடியாத அளவுக்கு இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் குயின் ஆஃப் ஷார்ட் சந்திச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பேட்டில் நடந்தது அப்பயும் குயின் ஆஃப் அவங்களை பிடிச்சிருந்தாரு அதனால நான் முழுமையாவே உங்களை ஹேண்டில் பண்ணிட்டாங்க என்னதான் இந்த குயின் ஆஃப் டிஃபீட் பண்ண இவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவரால் டிஃபீட்டே பண்ண அந்த அளவுக்கு குயின் ஆஃப் பவர்ஃபுல்லா அப்பயே இருந்தாங்க அதனால கொஞ்ச நாள் அவமானப்பட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏழு நாள் கழிச்சு திரும்பி பயங்கரமா சண்டை நடந்துட்டு கண்டிவங்க சண்டை நடந்துகிட்டே தான் வந்துட்டு ஆனா ஒரு ஸ்டைட்ல என்ன பயம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த மேட்சை டிரா ஆக்கிட்டாங்க அதனால ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா இவங்க தான் கார்டுக்கு ஒரு ஐக்கியமே இருந்திருக்காங்க இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்ட ஜிம்மி இவனுக்கு நல்லா ஸ்டோரி சொல்றான் ஆனா தான் இருக்காங்க நம்ம ஈரோம் வந்தே சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஜிம் என்ன சொல்றா சரி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சு முடிச்சா சொல்லி இவ ரொம்ப ஆரம்பமா இருக்கா ஸ்டோரி உனக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோ சரி ஓகே ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் அதுக்கப்புறமே ஒரு லேனிங் பேலஸ் போனாரு அங்க இருக்கிறவங்க தப்பான எல்லாருமே டிஃபீட் பண்ணாருங் பேசு கட்டிக்கலுங்க விட்டாரு அப்படி இருந்தா அவருக்கு பயங்கரமான இடத்துல அடிபட்டுது முடிஞ்சளவுக்கு டிஃபீட் பண்ண ட்ரை ஆனா அவர் முடியாம திரும்பி சுவாசெட்டிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் உங்களை பார்த்தாரு அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதை கேட்ட நம்ம ஜுமே நீ சொல்றா அறவு கல்யாணம் நடந்தது அதை மூணு நாளைக்குள்ள அவர் செட்டு போயிட்டாருங்க மே சொல்றாங்க அப்ப நம்ம சீனியர் அப்ப என்னடா நடந்திருங்க மேலே சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு தெரியுதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் இதை பத்தி இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபுட் டெக்னிக் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு அதாவது உன் டீச்சர் நிறைய சொல்லி கொடுத்திருப்பாருங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு மூணே மூணு டெக்னிக் தான் சொல்லி கொடுத்தாரு அதாவது மேல எடுக்கணும் அப்புறம் ஸ்டெயிட்ல வைக்கணும் அப்புறம் உள்ள வைக்கணும் அவ்வளோதான் சொல்லி கொடுத்தாருங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட ஜிம்மி அப்படின்னா உன்னோட டெக்னிக் எல்லாமே இப்ப மொக்கையா நான் சொல்லுவேன் ஏன்னா உனட ஸ்கில் லெவலுக்கும் நீ பண்றதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு உனக்கு எப்படி சொல்றேன்னா உனக்கு இன்னும் பிராக்டிஸ் இருந்து நினைக்கிறேன் உனக்கு இருக்க உன் டீச்சர் சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு தெல்லுன்னு சொல்லிட்டு அந்த கட்டையை வெள்ள எடுத்து அவங்க அப்படியே ரொட்டேஷன் மூல மேலே பறக்க விட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்து எனக்கு இந்த மட்டும் சொல்லியே கொடுக்கல அவர் ஏன் எனக்கு சொல்லி கொடுக்கலன்னு தெல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப ஜிம்மி என்ன பார்த்தாங்கன்னா அந்த கட்டையை நம்ம ஹீரோ முன்னாடி பார்த்தாங்க என்ன பார்த்தீங்க நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா உனட டெக்னிக் எல்லாமே தான் இருக்கு ஆனா அது முக்கியமான ஒன்று யாரா இருந்த என்ன பவர்ஃபுல் சோல்மேன்ஷிப்பா இருந்தாலும் ஐ கியூ இருந்தா யார வேணாம் நீ ஸ்கை லெவல்ல இருந்தா கூட ஐ லெவல் தான் முக்கியம் அதாவது உனோட டெக்னிக் எல்லாமே உனது மூலியை சம்மந்தப்பட்டது அதை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணா கண்டிப்பா உன்னால யார வேணாலும் பண்ண முடியும் அதை கிட்ட நம்ம ஈரோ இருமே விஷயங்கள எங்க டீச்சர் சொல்லி தரல அதாவது நான் சில விஷயங்கள் கட்டுக்கிட்டேன் அதாவது ஒருத்தவங்க எனர்ஜி உரியது அதே சமயத்தில் அதை தூங்கினா டெவிலா மாறுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஜிம்மி என்ன கேட்குறாங்கன்னா நீ மோட்டல் புக் படிச்சு அங்குறமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு இவன் நம்ம ஈரோடு என்ன சொல்றாங்க ஆமா அந்த புக்கை டீச்சர் டீச்சரை கொடுத்தாங்க அதுக்கு நிஜிம் அந்த மெட்டர் ரொம்ப ரேராக ஒன்று ஒண்ணு டெவில் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அதை யாருமே கட்டக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இருக்கு இவனுக்கு நம்ம இல்லை கட்டக்கூடாதுன்னா ரூல்ஸ் இருக்கா என்னங்கிறம கேட்பாங்க ஆமாங்கிற மாதிரி சொல்றாங்க இத பத்திலாம் நம்ம அப்புறமா பேசலாம் இதை பத்தி டீட்டெயில்ஸ் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அதுக்கப்புறம் ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே உனக்கு டீச்சர் என்ன உனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாது இப்ப எங்க இருக்காரு அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்றேன்னா அவரை கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம என்ன கேட்கலாங்களா சரி ஓகே அவரை எடுத்து கடத்திட்டு போறாங்க தெரியுமா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க அதை பத்தி எனக்கு சரியா தெரியாது அப்ப நம்ம ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா எமோட்டல் கண்டிப்பாட்டல் புக்குக்காரன் கடத்திருப்பாங்க அந்த எமோட்டல் புக்ல இருக்கிற தான் கடத்திருப்பாங்க வாய்ப்பு இருக்கு எனக்கு ஏதோ ஒரு மேஜரா ஒண்ணு இருக்கு அது என்ன நீர் வரையும் கிடைச்சிட்டு வரையும் எனக்கு தெரியல அதை கிட்ட நம்ம ஹீரோ அது எனக்கும் தெரியல அந்த புக்ல இருக்க எல்லாம் படிச்சு நல்லா கத்துக்கிட்டேன் ஆனா எதுவுமே டீச்சர் முழுச சொல்லி தரேன் வயசு சின்ன வயசுங்க தான் எதுவும் சொல்லி தரையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஜிம்மி என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே உனக்கு அந்த அளவுக்கு வான்ஷிப் யான்னு சொல்லி தரலன்னா உனக்கு நான் சொல்லித்தரேன் மேலே சொல்றாங்க அல்ல ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா அதை கிட்ட நம்பிக்கை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க சொல்லிக் கொடுத்த ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேலஸ் தோட்டாங்க யாரோ வராங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் ஓடி போயிட்டு இந்த பேலஸ்க்கு வந்தாங்க இன்சார்ஜ் இவன் ஓடி வந்துட்டு யாரோ வராங்க ஜூனியர்ஸ்லாம் வராங்க நம்மள யாரோ பார்க்க வராங்கிற மாதிரி பயங்கரமா ஓடிட்டுக்கான் நம்ம ஹீரோவும் நம்ம சீனியர் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜிம்மி எல்லாம் வந்துட்டாங்க இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு ஒரு ஆள் விசிட் பண்ண வந்திருக்காங்க இந்த இடத்த சிட்டிக்கு ஒரு லேண்டிங் பேலஸ் வந்து ஒரு பிரான்ச் மாதிரி இருக்கும் அப்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம சீனியர் அப்படியே ஒன்று வணக்க சொல்றாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் உங்களை பார்த்து எவ்வளவு சின்ன வயசுல பாத்துட்டு சரி சரி உள்ள போங்க ஜூனியர்ஸ்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சொல்லி உள்ள அனுப்புறான் அப்ப நம்ம ஹீரோ இன்னும் ஏன் கட்டு பண்ணிருக்கீங்க நானும் வந்திருக்கேங்க உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு இவரும் சிரிப்பா உனக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம் உன பேர் என்னங்க ஏன்னா கேக்குறா அதுக்கு நம்ம ஹீரோ நான் புரிசுடுங்க என்னோட பேர் இதுதான் சொன்னான் அரைக்கேட்ட இவர நீங்க மூணு பேர் ஜூனியர்ஸ் தானாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஜிம்மி இருக்காங்களே நான் ஒன்னும் ஜூனியர் இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க அரைக்கேட்டதுக்கு அப்புறம் என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்ப இவரு என்ன சொல்றேன்னா என்னடா சொல்றீங்க அப்ப இவர் ஜூனியர் இல்லன்னு எனக்கு புரியல நாலு வருஷம் நான் சின்ன பண்ணேன் அப்ப இவர்தா இல்லப்பா நம்ம ஹீரோ ஹீரோவைஸ் பண்ணி வைக்கிறான் அதை கேட்ட மறந்து போயிடும் ஆமா நான்டாங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களும் அதை கேட்டதுக்கு அப்புறம் எங்க மன்னிச்சிருங்க உங்களை பார்த்து ரொம்ப ஆச்சு என்னோட நீங்களா அவங்கள பாக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே ஒன்னு நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோ அப்படி கூட நடந்து வந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டின்னர் ஆள் மாதிரி இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் அதுவும் ஜிம்மியா இருக்க மாதிரி சீனியர் எல்லாத்துக்கும் வந்து டீம் மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம சீனியரும் ஜிம்மியை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கான் அப்ப நம்ம சினிய அப்படியே இட்டு இரும்புற மாதிரி தெரியாத அதை பாத்துக்க என்ன ஆச்சுங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்ப இந்த இன்சார்ஜ் இருக்கா அவன் உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு பெரிய ஸ்டோரிக்கு நம்ம சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் நீங்க எதை பத்தி கவலைப்படுங்க இப்ப மெடிசன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அத கிட்ட இந்த இன்சார்ஜ் சரி இப்ப மெடிசன் தர சொல்றப்பா அத கிட்ட நம்ம ஹீரோ டாங்கிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் மாதிரி இங்க எது ஸ்டூடென்ட்டை யாருமே இல்லையேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அது ஆமா யாருமே அந்த எல்லாம் யாரும் வர மாட்டாங்க அத கேட்ட நம்பிக்கிட்ட சீக்கிரமா எங்களுக்கு சீனியர் நீங்க ஒரு ரூம்ல இருங்க நான் வந்து மெடிசன் வந்து உங்களுக்கு தரங்களை மே சொல்றான் அதெல்லாம் கேட்ட ஜிம்மி மர்சலா பாத்துட்டு இருக்கேன் என்னடா ரொம்ப கேர் எடுத்து பாத்துட்டு இருக்கா

அதை ஒரு இன்சார்ஜ் சரிங்க நீங்க போய் பேசுங்கிற மெய் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜிம்மி நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா சரி எதுக்காக நீ சுவாட்மேன்ஷிப் கத்துக்கணும்னு நிறைய கேள்விகள் இருக்கு அதை கிட்ட ஹீரோ நீங்க என்ன வேணா கேள்வி நான் மாதிரி சொல்லுங்க அப்ப இவங்க என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்க அது நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க டீச்சரை நான் அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் எனக்கு யாருமே ரிலேட்டிவே யாரும் இல்ல அதே சாப்பிட்டே டீச்சருக்கு யாரும் இல்லை நான் தான் அவரை மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டவங்க மேல கை வச்சுட்டு நீ எதுக்கு காலப்படாத ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேரும் போறோம் அதாவது நீ சீனியர் கல்யாணம் கேட்டா நீ எங்க ஃபேமிலி நான் உனக்கு சப்போர்ட்டா வருவேங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டு நம்ம ஹீரோ எங்க இப்படி காமெடி பண்ணிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஜிம்மி அப்படியே நம்ம ஹீரோ கூப்பிட்டு வந்து அப்ப நம்ம ஜிம்மி என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஸ்கில் லெவல் என்னன்னு எனக்கு தெரியாது அதாவது நான் உனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பேன் அந்த டெஸ்ட் நீ பாஸ் ஆனா நான் உன்னை என் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன் சொல்லிட்டு அவங்க கட்டி வெளில எடுக்கிறாங்க வெளில எடுத்த அந்த கட்டி அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி நீ பார்த்தாங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கொல்ல என்ன அதை பண்றது அதுக்கு நம்ம ஜிமி அப்படி இல்ல எதுவும் இல்லை நான் அவனுக்கு டெஸ்ட் கே அதுக்காக இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன டெஸ்ட் இல்ல என்ன நம்ம ஹீரோ பாஸ் ஆவானா இல்ல நம்ம இவங்க வந்து டீச்சரை ஏற்றுப்போனா இது எல்லாமே நம்ம அடுத்து எப்படி சொல்ல பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்களே ஜி வாய்ஸ் ஓவர்